அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு உற்சாகம் டிவி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான தகவல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வீடியோ காட்சி பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு வீடியோ காட்சியானது தைப்பூச தினத்தில் பழனியில் ஒரு பக்தர் மீது முருகப்பெருமானே இறங்கி அவர் மூலியமாக ஆடக்கூடிய ஒரு அற்புத நடனம் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே தைப்பூசம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஞாபகத்துக்கு முதல்ல வர்றது பழனியாக தான் இருக்கும். பழனியில் நம்ம கால் கூட வைக்க முடியாத அளவுக்கான கூட்டத்தில் அந்த அரோகரா கோஷம் விண்ணையே முட்டும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தைப்பூசத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமாக இவ்வளவு வழிபாடுகள் செய்ய காரணம் என்ன? முருகப்பெருமானுக்கு ஏன் பக்தர்கள் எல்லாம் காவடி தூக்கி வராங்க அப்படின்னு நிறைய முக்கியமான விஷயங்கள் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்த அந்த வீடியோ காட்சியுடைய முழுநீள பதிவையும் நம்ம நினச்சிருக்கோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நீங்கள் தினமும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம உற்சாகம் குடும்பத்தோடு இணையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்களும் நம்ம குடும்பத்தோடு இணைஞ்சிக்கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தை மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய ஞாபகங்களுக்கு முதல்ல வரக்கூடிய விழா பொங்கல் அப்படின்னா இரண்டாவதாக வரக்கூடியது தைப்பூசம். தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமான வேண்டி விரும்பி பல பக்தர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழா அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பழனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தைப்பூசம் மிக மிக பிரம்மாண்டமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பழனியில் மிகப்பெரிய அளவில் ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது. அதை தொடர்ந்து தைப்பூச திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிரம்மாண்டமான அளவில் நடந்த இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு நடந்த ஒரு அதிசய காட்சியை நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ தற்போது இணையத்தில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வருது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னை நம்பி வரக்கூடிய ஒவ்வொரு பக்தருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவே நமக்கு நல்ல விதத்தில் உணர்த்தும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வீடியோவில் முருக பக்தர் ஒருத்தர் தான் வேண்டிக்கிட்ட வேண்டுதல் நிறைவேறினதுக்காக அந்த முருகப்பெருமானை வேண்டி தைப்பூச நன்னாள் அன்னைக்கு காவடி எடுத்து போய்கிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் அவர் மீது முருகப்பெருமானே இறங்கி நடனமாடிய ஒரு அற்புதம் தான் நடந்திருக்கு. இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நன்மை கண்டிப்பாக உருவாகும். இதை நீங்கள் நம்புறதா இருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணி வெற்றிவேல் முருகனுக்கு அருவுகரா அப்படின்னு டைப் பண்ணுங்க. இதன் மூலியமாக அவருடைய அருளை நம்ம பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் மனதார இந்த விஷயத்தை நினச்சி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய ஞாபகத்துக்கோ இல்லை பக்தர்கள் எல்லோருக்குமே ஞாபகம் வர்றது காவடி அப்படின்னு சொல்லலாம். காவடி அப்படிங்கிறது முருக பக்தர்கள் எல்லாருமே தாங்கள் வேண்டிக் கொண்ட ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு, அதாவது வேண்டிக்கும் போதே அவங்க சொல்கிற விஷயம், எனக்கு இந்த விஷயத்தை நீ செஞ்சு கொடு, நான் கண்டிப்பாக அதுக்கு வேண்டுதலாக இல்லை அதுக்கான ஒரு வேண்டுதலையாக நான் வந்து காவடி எடுத்து வரேன் அப்படின்னு வேண்டிப்பாங்க. பாத யாத்திரையாவோ இல்லை விதவிதமான வகையில் இந்த காவடி அப்படிங்கிற ஒரு விஷயம் முருகப்பெருமானை வேண்டி பக்தர்கள் ஒரு சடங்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு பக்தருமே இந்த காவடி எடுத்து போகும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எடுத்து போகிறாங்க. ஆனால் இந்த காவடி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இந்த இடத்துல வந்துச்சு, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னும், இந்த காவடியிலே நிறைய வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த காவடி அப்படிங்கிறது பல வகையாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் 20 வகையான காவடிகள் இருக்குது அப்படின்னு ஆகம விதிகள் படி சொல்கிறாங்க. ஒவ்வொரு வகையான காவடிக்கும் ஒரு ஒரு வகையான பலன்கள் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. காவடி எடுக்கிறவங்க அழகு குத்தி கொள்வதும் வழக்கத்தில் இப்போ இருந்துட்டுருக்கு. அப்படி எந்த காவடி எடுத்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக சொல்லக்கூடியது தங்க காவடி. தங்க காவடி அப்படிங்கிறது தங்கத்தால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எடுக்கும்போது நமக்கு நீடித்த புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக வெள்ளிக்காவடி. வெள்ளிக்காவடியை நம்ம சுமந்து பழனியில் போய் அவரை தரிசனம் செய்யும்போது செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. சந்தன காவடி எடுக்கக்கூடியவங்களுக்கு வியாதிகள் விலகும் அப்படின்னு நம்பப்படுது. பன்னீர் காவடி எடுக்கும்போது மனநலம்
குறைபாடுகள் இல்லாமல் இருக்கும், இல்லை ஒருவேளை குறைபாடுகள் இருந்தால் அது விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சந்தனக்காவடி, சந்தனக்காவடி இல்லை சர்க்கரை காவடி அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இது சந்தான பாக்கியம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா அன்னக்காவடி. அன்னக்காவடி அப்படிங்கிறது வறுமையை நீக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குங்க. அடுத்ததா இளநீர் காவடி, இதன் மூலியமாக சரும நோய் தோல் நோய்கள் நீங்கும் அப்படின்னு பக்தர்கள் நம்புகிறாங்க. அலங்கார காவடி அப்படிங்கிறது திருமண தடையை நீக்கக்கூடியது அப்படின்னு பல பக்தர்கள் பொதுவாக இந்த அலங்கார காவடிகள் எடுக்கிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அக்னி காவடி அப்படிங்கிறது திருஷ்டி தோஷம் மாதிரியான அதாவது பிள்ளி சூனியம் செய்வினைகள் எல்லாத்தையுமே நீக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. கற்பூர காவடி அப்படிங்கிறது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த காவடி எடுக்கும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னும் நம்பப்படுது. அடுத்ததா சர்ப்பக்காவடி, சர்ப்பக்காவடி அப்படிங்கிறது குழந்தை வரம் கொடுக்கக்கூடியது அப்படின்றதும் ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஏன்னா பல பக்தர்கள் அதாவது குழந்தை இல்லாத பல பக்தர்கள் சர்ப்பக்காவடி எடுக்கிற விஷயத்தை நம்மளே நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். இந்த சர்ப்பக்காவடிகளில் உண்மையாலுமே கூட சர்ப்பங்கள் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு நிறைய வீடியோக்கள் இணையத்தில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு தான் வந்துட்டுருக்கு. அடுத்ததா மஞ்சள் காவடி, மஞ்சள் காவடி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் தோல்வியையே நீக்கி வெற்றியை மட்டுமே கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அடுத்ததா புஷ்பக்காவடி, புஷ்பக்காவடி அப்படிங்கிறது மலர்களால் செய்யப்பட்டது, நம்ம நினைத்த விஷயத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த புஷ்பக்காவடி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா தேர்காவடி, தேர்காவடி அப்படிங்கிறது உயிரை பிழைக்க வைப்பதற்காக அதாவது உயிரை பிழைக்க வைத்த முருகனுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக எடுக்கிறது தான் இந்த தேர்காவடி அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா மச்சக்காவடி, மச்சக்காவடி அப்படிங்கிறது வழக்கு விஷயங்களில் விடுபட்ட நேர்மையான தீர்ப்பு கிடைக்கணும்னா மச்சக்காவடி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அடுத்ததா பழக்காவடி, செய்யும் தொழிலில் நமக்கு லாபம் பெருகணும் நலம் உண்டாகணும் அப்படின்னா இந்த பழக்காவடி எடுக்கலாம். அடுத்ததா வேல்காவடி அப்படிங்கிறது எதிரிகள் நம்ம பார்த்து அஞ்சணும் அப்படிங்கிறதுக்காகவும் எதிரிகள் தொல்லை இருக்கக்கூடாது அப்படின்னாலும் இந்த வேல்காவடி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது மாதிரி 20 வகையான ஆகம விதிகளுக்கு உட்பட்ட காவடி வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கந்தன் மீது முழு நம்பிக்கையோடு முருகனுக்கு உரிய தினத்தில் சரியான விரத முறைகளை பின்பற்றி காவடி எடுத்தா கந்தன் மனம் மகிழ்ந்து அருள் புரிவார் அப்படின்னு பல பக்தர்கள் நம்புகிறாங்க. காவடி அப்படிங்கிற விஷயம் நம்ம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா அதுக்கு செய்யக்கூடிய ஒரு சடங்கு அப்படின்னு சொல்லலாங்க. பல பக்தர்களும் முருகனுக்கு நன்றி தெரிவிக்கிற ஒரு விதமாக தான் காவடி எடுத்து வராங்க. முருக பக்தர்கள் என்ன தான் பால்குடம் பாத யாத்திரை அப்படின்னு எடுத்து வந்தாலுமே முருகன் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஞாபகம் வர்றது காவடி தான். காவடிக்கும் முருகனுக்கும் இடையான தொடர்பு என்ன, எதுக்காக இவருக்கு நம்ம காவடி எடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். பொதுவாகவே தைப்பூச தினம் அப்படின்னாலே பல சிவன் கோவில்கள்லையும் முருகன் கோவில்கள்லையும் காவடி எடுக்கிறது பால்குடம் எடுக்கிறது காவடி தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் காவடி தான் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இடும்பன் அப்படிங்கிற ஒரு அசுரன் இருந்தார். என்னதான் அசுரனாக இருந்தாலும் அவர் தீவிர முருக பக்தர் அப்படின்னு சொல்லலாம். அகத்திய மாமுனிவர் இமயமலை சாரலில் இருந்த ரெண்டு மலை சிகரங்களை ஒன்று சிவனாகவும் இன்னொன்று சக்தியாகவும் வழிபட்டு வந்தாங்களே, அதை சிவகிரி சக்திகிரி அப்படின்னும் பெயர் வைத்து அழைத்து வந்திருக்காரு. இந்த ரெண்டு மலைகளையும் பொதிகை மலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு விரும்பினார். அத்தகைய பழம் தரணும் அப்படிங்கிறதுக்காக முருகப்பெருமானையும் வழிபட்டிருக்காரு. முருகனுடைய அருளால் ரெண்டு மலைகளையும் கேதாரம் வரைக்கும் அவர் தூக்கிட்டு வந்திருக்காரு. அப்போ கொஞ்ச நேரம் சரி ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு ஓய்வெடுத்திருக்காங்க. அப்போது இடும்பனும் அவருடைய மனைவியான இடும்பியோ அகத்தியரை வணங்கி அருள் புரிய வேண்டினாங்களாம். அகத்தியர் இடும்பனை பார்த்து இந்த ரெண்டு மலைகளையும் பொதிகை மலையில் கொண்டு வந்து வைத்தா உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம். அகத்தியருடைய கட்டளை ஏற்று இடும்பன் மலையை தூக்கும் ஆற்றலை தரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியிருக்காரு. அவரும் முருகனுடைய மூல மந்திரத்தை வழிபடும் முறையையும் கற்றுத்தந்தாராம். அதுக்கப்புறமா முனிவரை வணங்கி முருகப்பெருமானுடைய மூல மந்திரத்தை ஜபித்ததுக்கு அப்புறம் தான் அஷ்ட நாகங்கள் கயிறா மாறி அவரிடம் வந்திருக்கான். பிரம்ம தண்டம் புஜக தண்டனமா மாறி தோல் மீது சுமக்கிற ஒரு தடியா இருந்திருக்கு. முருமுனிவருடைய தவத்தையும் முருகனுடைய ஆற்றலையும் கண்டு வியந்து போனாராம் இடும்பன். நாக கயிறை உரிகளாக்கி இரண்டு மலைகளை தூக்கி உரிகளில் வைத்தாராம். பிரம்ம தண்டத்தை தோல் மீது வைக்கிற தடியாவும் மாற்றி அவர் இந்த கரகத்தை எடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது
காவடி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு காவடியைத்தான் இப்போ பல பக்தர்களும் முருகனுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக எல்லா தைப்பூச தினம் அன்னைக்கும் இந்த ஒரு காவடியை சுமந்து போகிறாங்க. இதுதான் காவடி எடுக்கிறதுக்கான முக்கிய காரணமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.